ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டாப் 2 நியான் டெட்ராஸ் டேங்க் மேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நியான் டெட்ரா பற்றி ஷார்ட் இன்ஃபர்மேஷன். சவுத் அமெரிக்காவில் அமேசான் ரிவரில் 1934 தான் ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் நம்மளுக்கு இது ரொம்ப பிடிக்குதுன்னா, இது ஸ்கூலிங் ஃபிஷ், அது இல்லாமல் ஃபாஸ்ட் மூவிங்கு, அது இல்லாமல் ஒரு பிளான்டேஷன் டேங்க் ரொம்ப சூட்டபுல்லான ஃபிஷ். இது இல்லாமல் இதோட டேங்க் மேட்ஸ் எல்லாமே ஒரு பிளான்டேஷன் டேங்க்கு சூட்டபுளான ஃபிஷ் தான். இது ஃபாலோயிங் அந்த டெம்பரேச்சரு, லைஃப் ஸ்பேன், அது பிஹெச் லெவல், கேர் லெவல்லாம் ரொம்ப ஈஸி தான். நியான் ப்ளஸ் இதோட டேங்க் மேட்ஸ் எல்லாமே வந்து 21-27 டிகிரி செல்சியஸ் இருந்தாலே போதும். நியான் டெட்ராஸ் மேக்ஸிமம் சைஸ் வந்து 1.5 இன்ச்சஸ் இருக்கு, க்ரோத் ஆகும். லைஃப் ஃபேன் பார்த்தீங்கன்னா 5-8 இயர்ஸ் தான். கேர் லெவலும் அவ்வளோ கிரிட்டிக்கலாக ஒன்று இருக்காது, ரொம்ப ஈஸி தான். இது பிஹெச் லெவல் வந்து 6.7 தான். இது பிஹெச் லெவல் வந்து இதோட டேங்க் மேட்ஸ்க்கும் இதுக்கும் சேம் லெவல் தான், எந்த இதுக்கும் வேரி ஆகாது. அது இல்லாமல் நியான் டெட்ராஸ் இது ஃபாலிங் ஃபிஷ்ஷுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு ஃபீட் பண்ணாலே போதும். டயோ கம்பெனியில் மைக்ரோ பெல்லட்ஸ் இருக்கும், ஓகேங்களா, ரெட் கலரில் இருக்கும். 75 ரூபீஸ் நினைக்கிறேன் அது. இப்போ இந்த கோவிடில் ரேட் இருக்கா இல்லை அதே ரேட்டானு தெரியல, ஏன்னா நான் குளத்தூர் மார்க்கெட்டை போகிறதில்லை. இந்த லாஸ்ட் ஒரு 3 மந்த் தான் ஓப்பன் ஆகி கூட நான் போகிறதில்லை. அது ஃபீட் பண்ணாலே போதும், நல்ல க்ரோத் தரும். நியான் டெட்ராஸ் இல்லாமல் கப்பீஸ்க்கு, மாலிஸ்க்கு, இதில் இருக்க எல்லா ஃபிஷ்ஷுக்கும். இதில் வர டாப் 12 ஃபிஷ் எல்லாமே வந்து உங்களுக்கு குளத்தூர்லேயே கிடைக்கும், க்ரீன் ஒக்கா ப்ளஸ் அதுலேருந்து ஒரு 4 கடை தள்ளி நினைக்கிறேன், அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு லாக் ஒன்று போடுறேன். இந்த ஃபிஷ்லாம் வந்து எந்த ஷாப்பில் கிடைக்கும்னா ஈஸியாக நீ அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட்டும் வந்து ரீசனபிளாக தான் இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, நான் போனது இருக்கு ரீசனபிள் ரேட் தான், தாராளமாக வாங்கலாம். நியான் டெட்ராஸ் மட்டும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வேரி ஆகும். நான் சொன்ன மாதிரி 1.5 நல்ல பயங்கரமான அடல்ட்டாக நல்ல சைஸ், 1.5-2 இன்ச்சஸ் கிட்டே இருந்ததுன்னா 60 சொல்லுவாங்க பேரு, ஈச்சில் பேரு. இது நார்மல் ஷார்ட் சைஸ்லேருந்துன்னா உங்களுக்கு 30 ரூபீஸ் 240 சொல்லுவாங்க. இதே நீங்கள் ஒரு 4-5 பேர் மேலே எடுக்கிறீங்கன்னா 30 கொடுக்க சொல்லுவாங்க. இதே 10 பேர் மேலே எடுத்திங்கன்னா 20 ருபீஸ் கிட்ட சொல்லுவாங்க. நம்ம டேங்க் சைஸ் பொறுத்து தான். இது பிளான்டேஷன் டேங்க் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது சூட்டபுளான ஏதாவது என்ன சொல்கிறது, இதுக்கு அடாப்டாக இருக்கிற ஃபிஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸு, மாலி ஃபிஷ்ஷு, ஒயிட் க்ளவுட், மவுண்டெயின் மீனாகுது. அது மட்டும் கொஞ்சம் ரேட் கொஞ்சம் ஹையாக இருக்கும். கிளாஸ் கேட் ஃபிஷ்ஷு, பீட்டா ஃபிஷ். பீட்டா ஃபிஷ் பற்றி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். இது நியான் டெட்ராவோட என்ன சார் சூட்டபுளாக இருக்கும். பட் ஆனால் என்ன சொல்கிறது, பீட்டாக்கு ஒரு ஹைடிங் ஸ்பாட் மாதிரி வச்சுட்டிங்கன்னா நியான் டெட்ராஸ்க்கும் மற்ற ஃபிஷ்ஷுக்கும் கொஞ்சம் சேஃப் தான். முடிஞ்சாலும் நீங்கள் பேராக பீட்டா ஃபிஷ்ஷை டேங்கில் விடாதீங்க. ஏன்னா மேல் வந்து ஃபீமேல் சேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற ஃபிஷ்ஷை வந்து ஸ்ட்ரோக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ டெட்ராஸு, மாலி ஃபிஷ்ஷு, கப்பீஸ்லாம் கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அதனால மேல் மட்டும் விட்டால் நீங்கள் போதும். அதே மாதிரி ஹைடிங் ஸ்பாட் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க பீட்டாஸ்க்கு மட்டும். அப்புறம் கார்டினல் டெட்ரா, கார்டினல் டெட்ராவும் நியான் டெட்ரா மாதிரியே இருக்கும், சேம் டிட்டு அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வர ரெட் லைன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். கோஸ்ட் ஷ்ரிம்ப்பு, ஷ்ரிம்பில் வந்து எல்லா ஷ்ரிம்ப்பும் வந்து சூட்டபுளாக தான் இருக்கும். அது மாதிரி ஸ்குவாட் ரயிலு, லோரி கேட் ஃபிஷ்ஷு, லோச்சஸ்ஸு, ஆப்பிள் ஸ்னெயிலு, ஆஃப் பிரிக்கு. முடிஞ்ச அளவு ஆப்பிள் ஸ்னெயிலை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் ஸ்னெயில் அந்த மாதிரி கொஞ்சம் போங்க. ஆப்பிள் ஸ்னெயிலோட அந்த ஸ்னெயில் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இதில் வர எல்லா ஃபிஷ்ஷும் வந்து டெட்ராஸ்க்கு சூட்டபுளான ஃபிஷ்ஷு தான். ஏன்னா நானும் அது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். அதிகமாக இந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபிஷ்ஷும் உங்களுக்கு போதும். ஒரு 1-2 ஃபீட்டில் நீங்கள் செட் பண்ணனாலே இதே போதும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஃபிஷ் நான் எங்கே கிடைக்கணும், டேரெக்டாக ஒரு வீடியோ உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நான் ஜனவரி மந்த் ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து ரீஸ்கேப் பண்ணலான்னு இருக்கேன் என்னோடய டேங்க்கை. 1 ஃபீட்டில் ஒரு கியூப், 1 ஃபீட்டில் ஒரு செட் பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படி லோ பட்ஜெட்டில் எப்படி செட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அதே மாதிரி மெயினாக வந்து ஃபிஷ்லாம் எங்கே உங்களுக்கு சீப்பாக கிடைக்குது, எந்த இடத்துல ஃபிஷ்ஷில் ரொம்ப ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்குதுன்னு ஒரு வீடியோ உங்களை அப்லோட் பண்ணுறேன். அங்கே போய் டேரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரைஸும் ரீசனபிள் தான் இருக்கும். நான் ரெகுலராக நான் வந்து ஒரு 2 கடையில் தான் நான் ஃபிஷ் எடுப்பேன். அந்த கடையிலே வந்து இந்த ஃபிஷ்லாம் எல்லா ஃபிஷ்ஷும் அந்த கடையிலே இருக்கும். ரேட்டும் ரீசனபிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே,
இப்போது டெட்ராஸ் கூட செட் ஆகிற ஃபிஷ் அது இல்லாமல் ஒரு எனிமி கூட சொல்லிடலாம் டெட்ராஸ்க்கு. ஏன்னா டாப் அண்ட் ஃபோர் ஃபிஷ் தான் டெட்ராஸோட எனிமிஸு, பாப்ஸு, டைகர் ஃபிஷ்ஷு, ரெட் டெயில் ஷார்க்கு, ஜெயின் டேனியூஸு. இந்த ஃபிஷ்ஷில் எல்லா கடையிலும் இருக்கும். அதே மாதிரி பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், ஆசைப்பட்டு வாங்கிறாதீங்க. உங்கள்கிட்ட டெட்ராஸ் இருந்தால் மட்டும்தான் ஓகேங்களா. பார்ப்ஸு, டைகர் ஃபிஷ்ஷு, ரெட்டைல் ஷார்க்கு, ஜெயின் டேனியூஸு இதெல்லாம் வந்து பார்க்க நல்லாயிருக்கும், ஆனால் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். மற்ற ஃபிஷ்ஷை காலி பண்ணிடும், இந்த கப்பீஸை சாப்பிடுச்சிரும். அது இல்லாமல் டெட்ராஸு இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சென்சிட்டிவாக இருக்க ஃபிஷ்ஷெல்லாம் காலி பண்ணிடும். பார்ப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செரி பாப்ஸு, அப்புறமா கோல்டு பாப்ஸு அதெல்லாம் இருக்குது. அது கூடலாம் விட்டே விட்டுறாதீங்க, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வாங்கி விடலான்னா அவ்வளோதான், ஒரு ரெண்டு நாளே காலி பண்ணிடுவோம் உங்கள் ஃபிஷ்ஷெல்லாம். நம்ம ரெட்டைல் ஷார்க்கு, அதுவும் ரெட்டைல் ஷார்க் தான் ரொம்ப டேஞ்சரானது. பாப்ஸு, ரெட்டைல் ஷார்க்கு, அது டேனியூஸ் தான். டேனியூஸில் வந்து ஜீப்ரா டேனியஸ் இருக்கும். அது வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்து வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு பெரிய அடல்ட்டாக இருந்து வாங்குறீங்கன்னா ஜீப்ரா டேனியஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது அட்மோஸ்ட் அட்டாக் பண்ணாது. அது எப்போ அட்டாக் பண்ணோன்னா நல்லா 1.5 inches அதுக்கு மேலே இருக்க ஃபிஷ் எதுவும் வாங்காதீங்க. கரெக்டாக சொன்னால் கொஞ்சம் ஜீப்ரா எப்படி சொல்கிறது, டெட்ராவோட கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்க ஃபிஷ் இதில் இருக்க எதுவும் சூஸ் பண்ணாதீங்க, ஜீப்ராவை மட்டும். ஏன்னா ஜீப்ரா வந்து நிறைய வெரைட்டியில் கிடைக்குது. இப்போ வந்து நியான் க்ரீனில் கூட கிடைக்குது, நல்லா பார்க்க நல்லாயிருக்கும். ஏமாந்து வாங்கிடாதீங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இறந்து தான் போகணும், மணி தான் வேஸ்ட்டு. ஸோ அதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், வாங்காதீங்க. இப்போ நான் சொன்ன லிஸ்ட் அந்த நாலு ஃபிஷ் ஒன்று பார்த்தீங்களா, ஒரு 1 feet இருக்க டேங்க்கு ப்ளஸ் 1.5 feet 2 feet அதில் அரௌண்ட் ஒரு 2 feet இருக்க டேங்க்கில் தான் விடாதீங்க. அதுக்கு மேலே இருக்க சைஸ் ஒரு 3 feet 4 feet அது மாதிரி இருந்தால் ஓகே. ஏன்னா கொஞ்சம் டெட்ராஸோ வந்து கொஞ்சம் ஹைட்டாக ஸ்பாட் கிடைக்கும்ல, ஸோ அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ் பற்றி சொல்லணும்னா. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு பிளான்டேஷன் டேங்க் தேவைப்பட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னெயில் தான். ஸ்னெயிலில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் வந்து நம்ம ஊரில் என்னென்ன ஸ்னெயில் கிடைக்குது, அது இல்லாமல் அதோட யூசஸ் எதுக்கு, ஸ்னெயில் பற்றி நல்லா கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பிகினஸ்க்கு தான், ஒரு ஆபியஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனுக்கு வந்து தெரியும். சொன்னாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எதனால் எதாவது மிஸ்டேக் இருந்தால் சொன்னாலும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இமெயில் வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, இனிமேல் கொஞ்சம் கரண்ட்டாக அப்டேட் பண்ணிடுறேன். மந்த்லியாவது ஒரு 2 வீடியோவாக ரிலீஸ் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் டெட்ரா பற்றி சொல்லணும்னா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லாக் நான் போடுறேன் ஆஃப்டர் ஜனவரி இல்லைனா ஃபிப்ரவரி மந்த்துக்குள்ளே ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிடுறேன். என்ன சொல்கிறது, ஒரு பிளான்டேஷன் டேங்க்கு ஒன்லி ஃபார் பீட்டாக் தான். ஒரு எக்ஸாட்டிக் பீட்டை அவன் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஒரு பிளாட்டேஷன் டேங்க்கில். அதே மாதிரி எக்ஸாட்டிக் பீட்டாஸ் கரெக்டாக குளத்துலேயே நான் எடுக்கலான்னு இருக்கேன். சூஸ் பண்ணி அதாவது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ரேர் ஃபிஷ் கொஞ்சம் அழிஞ்சது எப்படியாவது குளத்துலேயே எடுக்கலான்னு இருந்தால் எனக்கு 2-3 ஷாப் தெரியும். அங்கே மட்டும் வந்து ஒரு எக்ஸாட்டிக் பீட்டாஸ் வர எடுக்கும். அதே மாதிரி பீட்டாஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, சூஸ் பண்ணும்போது வந்து எப்படி அந்த சிக்காக இருக்கா இல்லைனா வந்து அதில் எதாவது டிசீஸ் இருக்கா ஐடென்டிஃபை பண்ணுறது நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சேனல் மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், அதை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தான் தப்பாக அதை சொல்லியிருந்தேன்னா, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் இது. உங்களுக்கு அதை இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ அட்வான்ஸ், கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். தேங்க்யூ.